மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். உணவே மருந்து நிகழ்ச்சியில் இன்றைக்கி பேச போகிற டாபிக் டயட் டிப்ஸ் ஃபார் ஹேர் லாஸ். இப்போ வந்து ஹேர் லாஸ்ன்றது ரொம்பவே காமனான ப்ராப்ளம். அது முந்த காலத்தை விட இப்போ வந்து ரொம்பவே ஜாஸ்தி. அதுவும் விமன் விட மென்னுக்கு வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக ஹேர் லாஸ் ஆகுதுன்றது கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரிசர்ச் படி பர்சன்டேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. எதனால் ஹேர் லாஸ் ஆகுதுன்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பொல்யூஷன். ஆனால் நம்ம கண்ட்ரோலில் பொல்யூஷன் வந்து இல்லை, பட் வெளியில் போகும்போது அட்லீஸ்ட் நம்ம கர்ச்சிஃப் கட்டுறதோ இல்லை ஷால் கட்டுறதோ ஹெல்மெட் போடுறதோ அதை வச்சு நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். செகண்ட் திங், ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர். ஸ்ட்ரெஸ்ன்றது முன்னே விட இப்போ வந்து ரொம்ப காம்படிஷன் ஜாஸ்தி ஆகிடுது. ரிசர்ச் படி முன்னே விட இப்போ 20-30% விமனுக்கு வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது, அதுவும் மென் விட. ஏன்னா அப்போ வந்து விமன்லாம் ஹவுஸ் ஒய்ஃபு அந்த மாதிரி ஒர்க் தான் பார்க்குறது. ஆனால் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து வேலைக்கு போகிறது இல்லை ஏதாச்சும் வீட்லேயே இருந்தே ஒர்க் பண்ணுறது, ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் வந்து ஜாஸ்தியாகவே இருக்குது. அதுவும் முன்னே விட இப்போ ஹெல்த் இஷ்யூஸும் விமனுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பிசிஓடி ப்ராப்ளம் இல்லை சிஸ்ட்டு ஃபைப்ராய்டு எல்லாம் சிறு வயதுலேருந்தே நிறைய பேர் வருக்கிறதுனால ஹேர் லாஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. இன்னொன்று வந்து வெளியில் ஃபுட் ஹேபிட்ஸ் சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, ப்ராசஸ்ட் ஃபுட், பேக்கேஜ் ஃபுட்ஸ் இல்லை ரொம்ப டீப் ஃப்ரை ஐட்டம்ஸு இல்லை ரொம்ப வந்து பிஸா பர்கர் அந்த மாதிரி நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் சாப்பிட்றதுனால ஒரு கெமிக்கல்ஸ் உடம்புக்குள்ளேயே கெமிக்கல்ஸ் அதிகமாக போகிறதுனால உங்களுக்கு ஹேர் லாஸ் வந்து ஜாஸ்தியாகவே இருக்குது அண்ட் மற்ற ஹெல்த் இஷ்யூஸும் வருது. ஸோ இன்னொன்று வந்து டயட் ஃபேக்டர்ன்றது பார்த்தோம். இப்போ இதனால் எப்படி வந்து நம்ம அவாய்ட் பண்ணலான்றது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ உணவுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் ஹேர் லாஸு? ஃபர்ஸ்ட் வந்து பயோட்டின் நியூட்ரியன்ட். பயோட்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. பயோட்டின் வந்து சில பேர் டெர்மட்டாலஜிஸ்ட் ஆர் டயட்டீஷியன் ஆர் ஜென்ரல் ஃபிசிஷியன் வந்து சப்ளிமெண்ட்டாக கொடுப்பாங்க, பட் அதுவும் இம்பார்ட்டன்ட். அதையும் விட உணவுன்றது நேச்சுரலாக பயோட்டின் போகிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ பயோட்டின் நியூட்ரியன்ட் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு, அவகேடோ, பட்டர் ஃப்ரூட் சொல்லுவாங்க, காலிஃப்ளவர், கேபேஜ், நட்ஸ் அண்ட் சீட்ஸ். நட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட், பிஸ்தா, அக்ரூட். சீட்ஸ் பார்த்தீங்கன்னா பம்ப்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ். இந்த மாதிரி உணவுகளை பயோட்டின் அதிகமாகவே இருக்குது. இது டெய்லி நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு கை அளவுக்கு நீங்கள் வந்து நட்ஸை சாப்பிட்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். டெய்லி எக்ஸும் சேர்த்துக்கலாம். வெஜிடேரியனாக இருக்கும்போது நீங்கள் கேபேஜ், காலிஃப்ளவர், அவகேடோ, பட்டர் ஃப்ரூட் மில்க் ஷேக் மாதிரி கொடுக்கறது ரொம்பவே நல்லது. இன்னொரு நியூட்ரியன்ட் இம்பார்ட்டண்ட்டானு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன். இது ஜென்ரலாக எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ப்ரோட்டீன்றது ஒரு நாளைக்கு நம்ம அந்தளவுக்கு கிராம்ஸ் ஒரு எடுக்கிறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மென் வந்து 60 kg இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 0.8 g to 1 g ப்ரோட்டீன் வந்து அவங்களுக்கு தேவை. அப்போனா 60 g ப்ரோட்டீன் தேவை. அப்போ 60 g ப்ரோட்டீன் பார்க்கும்போது நீங்கள் எக்ஸ் வந்து நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா ஒரு 3 eggs அட்லீஸ்ட் சாப்பிடணும், ஒயிட் எக். இல்லை ஒரு கப் ஆஃப் சுண்டல் சாப்பிட்றது அந்த மாதிரி ஒரு 3 வேளைக்கு சாப்பிட்டா தான் உங்களுக்கு அந்த கிராம்ஸை மீட் பண்ண முடியும். ஆனால் இப்போ வந்து ஒரு எக்கு சாப்பிட்றதே நிறைய பேர் வந்து யோசிக்கிறாங்க. ஆல்சோ ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய வர்றதுனால இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம ப்ரோட்டீன் எடுக்கும்போது கால்குலேட்டிவாக எந்த அளவுக்கு ப்ரோட்டீன் எடுத்துக்கிறோம்னு நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரோட்டீன் வகைன்னு பார்க்கும்போது பயிர்கள், டால், பருப்பு வகைகள், எக்ஸு, சிக்கன், ஃபிஷ்ஷு இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது ப்ரோட்டீன் வந்து எடுத்துக்கலாம். அப்படி வெஜிடேரியன் பார்க்கும்போது நீங்கள் சோயா, டஃபு, பன்னீர் இந்த மாதிரி சம்மந்தமான ப்ரோட்டீன் ஃபுட்ஸும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இன்னொன்று அயன். அயன் அண்ட் ஃபோலேட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் விமனுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஆனால் மென் வந்து யூஸ்வலாகவே இதை வந்து கண்டுக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ்லாம் எதுவும் இல்லாதனால அவங்களுக்கு வந்து இது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் சில பேர் மென்னுக்கும் ஹீமோக்ளோபின் கம்மியாகவே இருக்குது, அதனாலே அவங்களுக்கு வந்து ஹேர் லாஸ் வந்து ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ ஹீமோக்ளோபின் செக் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ சப்போஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அயனும் ஃபோலேட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அயன் அண்ட் ஃபோலேட் சம்மந்தப்பட்ட உணவு வகைகள் வந்து கீரை, மட்டை, நீரல் எடுத்துக்கலாம். இல்லை சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், பம்ப்கின் சீட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பீட்ரூட் எடுத்துக்கலாம், மாதுளப்பழம் எடுத்துக்கலாம். சுண்டைக்காயில் கூட உங்களுக்கு அயன் சத்து அதிகமாக இருக்குது. அதுவும் விமனுக்கு போஸ்ட் ப்ரெக்னென்சி அப்போ இல்லை ஏதாவது சிஸ்ட் இருக்குது, பிசிஓடி ப்ராப்ளம் இல்லை ஏதாச்சும் அவங்களுக்கு ஆக்சிடென்ட்னால பிளட் லாஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால யூஸ்வலாகவே அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி சமயம்போது ஹேர் லாஸ் வந்து அந்த டைமில் அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஹேர் லாஸ் வந்து அட்லீஸ்ட் 100 strands வந்து ரொம்ப மினிமம். இது வந்து காமனான இஷ்யூ. ஆனால் அதுக்கும் மேலே ரொம்ப ஹேர் லாஸ் ஆகுது அப்படின்றது நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணும். எதனால ஹேர் லாஸ் ஆகுன்றது நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த சொல்யூஷனை வந்து நீங்கள் பார்க்கணும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வேறு ஏதாவது இஷ்யூஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். இல்லை பேல்ட் ஹெட் வரதுக்கும் சான்சஸ் இல்லை, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போச்சுன்னா. ஸோ ஹேர் லாஸ்ன்றது கொஞ்சம் ப்ராப்ளம் வரும்போதே நீங்கள் வந்து சொல்யூஷனை தேடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ போஸ்ட் ப்ரெக்னென்சி அவங்களுக்கு, விமன் ஒரு 30-35 போகிறவங்களுக்கு, ஃபைப்ராய்டு இஷ்யூங்களுக்கு அயன் அண்ட் ஃபோலேட் சம்மந்தமான உணவுகள் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. மென்னும் அயன் சம்மந்தப்பட்ட உணவுகள் எடுக்கிறது ரொம்பவே நல்லது.
இன்னொன்று முக்கியமான விஷயம் சல்ஃபர். சல்ஃபர் நியூட்ரியன்ட் வந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த சல்ஃபர் வந்து நம்ம உடம்புக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட், அதுவும் ஹேருக்கு ரொம்பவே நல்லது. சல்ஃபர்ன்றது எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆனியன், பெரிய ஆனியன், சின்ன ஆனியன். ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்ட் நியூட்ரியன்ட் பார்த்தீங்கன்னா சல்ஃபர். இது யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சல்ஃபர்ன்றது நம்மளுக்கு ஹேருக்கு அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சல்ஃபர் எதில் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆனியன்ஸில், பெரிய ஆனியன், சின்ன ஆனியன், கார்லிக், இன்னொன்று எக்ஸ். எக் யோக்கில் தான் ரொம்ப சல்ஃபர் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த நாலு வகையான உணவுகள் எடுத்தாலே உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது. அதுவும் முந்த காலத்தை விட இப்போ வந்து சிறிய வெங்காயம் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்பவே கம்மி. அது வந்து எப்போது ஹேர் மாஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறத தவிர்த்து நம்ம குக்கிங்கில் ரொம்ப கஷ்டம் பிரிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு குக் பண்ணுறதே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடுறோம். அது ஆனியன் தான், ரொம்ப பெரிய ஆனியன் தான் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதனால தான் நிறைய பேர் ஹேர் டிப்ஸ்ன்னு வரும்போது சின்ன வெங்காயம் ஹேர் மாஸ்க்குக்கு இல்லை ஏதாச்சும் ஹேருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு, ஸ்க்வீஸ் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. பிளட் இன்டேக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ ஒரு டிப் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை சொல்கிறோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி இது ரெண்டும் மிக்சியில் அரைச்சி ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் ஃபில்டர் பண்ணி கொஞ்சமாக ஒரு 30 ml to 40 ml தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஹேருக்கு ரொம்பவே நல்லது. ஸோ நம்ம முக்கியமான நோட் பண்ணுற பாயிண்ட்ஸ் வந்து ப்ரோட்டீன் சம்மந்தப்பட்டது, பயோட்டின் சம்மந்தப்பட்டது, சல்ஃபர் சம்மந்தப்பட்டது, இன்னொன்று அயன் அண்ட் ஃபோலேட் சம்மந்தப்பட்டது. இந்த நாலுமே இந்த உணவு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நியூட்ரியன்ட் இருக்க உணவுகள் எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து கம்மியாகிறதுக்கு அதிகமாகவே சான்சஸ் இருக்குது. இன்னொன்று டேண்ட்ரஃபும் கம்மியாகும், இன்னொன்று ஹேரோட க்ரோத் வந்து ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ்லாம் ஜஸ்ட் 1 week or 10 days ஃபாலோ பண்ணுறது இல்லைங்க, மினிமம் 3 to 6 months வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஹேர் ஃபால்லாம் ஒரு 1 year வரைக்கும் இல்லை 2 years வரைக்கும் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கலாம். ஆனால் 10 days சொல்யூஷன் கிடைக்கிறது இட்ஸ் நாட் அ யூஸ்ஃபுல் திங். ஸோ 6 months வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் இதேமாரி ஒரு டயட் டிப்ஸோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.